சஸ்வதா, அல்ஃபான் இடத்துல காம்படிஷனில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம டாபிக் என்னென்னா என் சிக்கனை முறைகள். என் சிக்கனை வரைக்கும் ஒரு சின்ன பாட்டு. வரவு எட்டனா, செலவு பத்தனா, அதிகம் ரெண்டனா, தலையில் துந்தனா துந்தனா துந்தனா, வாடகை சோஃபா 20 ரூபாய், விலைக்கு வாங்கினால் 30 ரூபாய். வாடகை சோஃபா 20 ரூபாய், விலைக்கு வாங்கினால் 30 ரூபாய். அந்த காலத்துலலாம் உங்களுக்கு இந்த பாட்டு முதல்ல தெரியுமா? அந்த காலத்துலாம் எந்த பாட்டு பாடினாலுமே அது ஒரு மெசேஜ் இருக்கும், அதில் ஒரு தத்துவம் இருக்கும், நம்மளுக்கு சொல்ல அட்வைஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஏன்னா அவ்வளோ நல்லா பாடுவாங்க அந்த காலத்துலலாம். சரி, இப்போ வந்து என் சிக்கனை முறையில் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல்க்கோ இல்லை ஏதாவது ஒரு பர்த்டே பார்ட்டிக்கோ போனீங்கன்னா சில பேர் என்னத்தம்மா பண்ணுவாங்க, கிஃப்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன பொம்மையோ இல்லை கெடிபேரோ அந்த இந்த பொம்மை வாங்கி தருவாங்க. பொம்மை வாங்கி தருவீங்க, சின்ன ஒரு உண்டியல் வாங்கி தருந்தீங்கன்னா நம்ம ஞாபகார்த்தமாக அவங்க அந்த உண்டியலில் காசு சேர்த்து வச்சாங்கன்னா அவங்க எவ்வளோ தான் வளர்ந்தாலும் அந்த காசு சேர்த்து வைக்கிற பழக்கம் அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும். அதனால இனிமேல் பொம்மை வாங்கி தராதீங்க. உங்கள் வீட்டில் இருக்க, உங்கள் வீட்டில் ஏதாவது இருந்தால் அது சின்ன சின்ன இந்த சின்ன சின்ன உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன உண்டியல் வாங்கி தந்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஞாபகார்த்தமாக இருக்கும். சரி, அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ நீங்கள் வந்து சில பேர் சொல்லுவாங்க, கடைக்கு போயிட்டு வா, மிச்ச காசு இருந்தால் அதுலேயே நீ வாங்கி சாப்பிட்டுக்கோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதை வாங்கி சாப்பிட்டுக்கோ, இதை வாங்கி சாப்பிட்டுக்கோன்னுவாங்க. அது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தப்புனா அது அது மட்டும்தான். நீங்கள் அப்படி சொல்லாதீங்க. என்ன சொல்வீங்கன்னா, அந்த பசங்க வந்து சாப்பிட போகும்போது ஒரு சின்ன உண்டியல் வாங்கி வச்சிங்கன்னா சரி இதை நம்ம சேர்த்து வச்சோம், இப்போ நீங்கள் அதை சேர்த்து வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு அவசரம் நம்ம அம்மா கிட்ட நம்ம அம்மா அப்பா அப்பா கிட்ட காசு இல்லைன்னா அவங்க அந்த காசை கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்போ எங்கள் அந்த வந்து இல்லை அப்படின்னா கூட நீங்கள் எங்கள் அம்மா வந்து பேங்க் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்கன்னா அந்த பேங்க்கில் நீங்கள் காசு போடலாம், உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் வளர்ந்தீங்கன்னா கூட அதை எடுத்து நீங்கள் உங்களுக்கு எஜுகேஷனுக்கு எதுக்கு வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களுக்கு தேவைனா. நெக்ஸ்ட் என்னன்னா எண்ணெய் மாதிரி குட்டீஸ், நீங்கள் குளிச்சுட்டு வந்தீங்கன்னாவோ குளிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா சோப்பை வந்து தண்ணியில் கரைக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியில் கரைச்சிங்கன்னா சோப்பு வேஸ்ட்டாக போகுது. தண்ணியில் கரைக்காம அந்த சோப் டிஷ் எடுத்து வச்சு பத்திரமா எடுத்து வைக்கணும். உங்கள் வீட்டில் இவ்வளோ பெரிய பென்சில் டப்பா இருந்துச்சு, பென்சில் இருக்குது அப்படின்னா ரெண்டு பென்சில் எடுத்துக்கோங்க. அந்த ரெண்டு பென்சில் ஃபுல்லாக காலியாகிற வரைக்கும் அதை யூஸ் பண்ணிவிட்டு காலியாச்சுன்னா அப்புறமா எடுத்துக்கோங்க. அது நம்ம காசு தானே, அதுவும் அந்த பென்சிலும் காசு தானே. அதில் கூட நம்மளோட சிக்கனை முறை தெரியும். ஒரு ஷாப்பில் எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு இலச்சல் எடுத்துக்கோங்க, ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க, அதுலேயும் நம்ம சிக்கனை முறையெல்லாம் தெரியும். சரி, பருத்தேக்க பேஸ்ட் எடுத்திங்கன்னா கூட ஃபுல்லாக எடுக்காதீங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு. குட்டீஸ்னால் கூட கொஞ்சம் எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா அதுலேயும் காசோட பல கஷ்டம் இருக்குல்ல. சாப்பிட்டீங்கனாலும் சாப்பிட்டீங்க அப்படின்னா சாப்பாடை வந்து ஒரே பருக்க சாப்பாடு கூட நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்கல்ல, அதில் எங்கள் அம்மா அப்பாவோட கஷ்டம்லாம் இருக்குது பார்த்தீங்களா. அதில் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சாப்பிடும்போது யோசிங்க, ஐயோ இந்த சாப்பாடு நம்ம அம்மா அப்பா கஷ்டப்பட்டு தானே வாங்குறாங்கன்னு சொல்லுங்கள். ஸோ அதனால நீங்கள் வந்து இந்த காசு சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் அது உதவும். அதனால் இப்போ நீங்கள் கடைக்கு போக சொன்னால் கூட மிச்ச காசு எடுத்துகிட்டு வந்து சேர்த்து வைக்க சொல்லுங்கள். சேர்த்து வச்சிங்கன்னா பசங்க எவ்வளோ பெருசாக வளர்ந்தாலுமே, அந்த குட்டீஸ் எவ்வளோ பெருசாகவே வளர்ந்தாலுமே அவங்களுக்கு அந்த பணம் ரொம்ப உதவியாக இருக்கும். அவங்க வளர்ந்தாலுமே அவங்களுக்கு அந்த பணத்தெல்லாம் எடுத்து சேகரித்து வைக்கலாம், இல்லை அவங்க பேங்க்லேயும் நீங்கள் போடலாம். அவங்க பேரில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி அதில் போடலாம். எங்கள் அம்மா என்னத்தம்மா பண்ணுவாங்க, மிச்சம் இருக்குது எங்களுக்கு வர மிச்சம் இந்த ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவல் போனால் தாத்தா பாட்டி அவங்களாம் எனக்கு காசு கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் செலவு பண்ணாமல் அப்படியே வாங்கி எங்கள் அம்மா பேங்க்கில் எங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க பேங்க்கில் அவங்க அக்கௌண்ட்டு, அதில் காசை போட்டுருவாங்க. அப்போ நம்ம வளர்ந்தா கூட எடுத்துக்கலாம்ல. இப்போ நம்ம செலவு பண்ணோன்னா, இப்போ வந்து சின்ன பசங்க வந்து செலவு பண்ணாங்கன்னா வளர்ந்தாலுமே அவங்க அந்த ஒரு எண்ணம் வரும், இதை நம்ம செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னுவாங்க. உங்களால் இந்த உங்கள் காசுலாம் சிக்கனை பற்றி வச்சுக்கோங்க. அதனால தானே அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. நீங்கள் 1 பைக்கோ 2 பைக்கோ வாங்கி வாங்கி சாப்பிட்றீங்களே, அதில் தானே உங்கள் அம்மா அப்பா கஷ்டம்லாம் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்கிறேன், சேர்த்து வைங்க, ஒரு சின்ன உண்டியல் வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன உண்டியல் வாங்கி வச்சு அதில் உங்களுக்கு மிச்சம் காசு வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் அதுக்குள்ளே சேகரித்து வச்சுக்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் உங்களுக்கு உதவும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாய்ப்பளித்த அனைத்து நல்லவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள்.